ஹீரோக்கா தான் சொன்னாங்க ஆய கலைகள் 64 வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. 63 கலைகளுக்கும் ஒரு 4 மாத்திரை போட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லைக்கா இல்லைக்கா, படம் அவ்வளோ நல்லா இல்லைக்கா. இது ஃபர்ஸ்ட் டேவா இன்னைக்கு? அதான் நீங்களே பார்த்தீங்களா, கூட்டமே இல்லை தேட்டரில். நீங்கள் தான் வெளியே தான் அதிக பேர் இருக்கீங்க. இன்னும் ஒரு 30 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். சரி ஓகே ஓகே, எனக்கு பயமாக இருக்கு. ஆ ஹீரோவா? இல்லை இல்லை, மைனஸ் படம் எனக்கு புரியவே இல்லைங்க, கதையே புரியல. நான் எதுக்கு போனதே தெரில, ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட்டு தான் எனக்கு. பெஸ்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருந்ததுங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இருக்கு, தேங்க்யூ தேங்க்யூ. ஜீவியம் படமே இல்லை. எதனால ஜீவியம் படமே இல்லை ப்ரோ? அவர் தானே போட்டிருக்காங்க டேரக்டர்னு. இல்லை இல்லை, ஓகே இல்லை ப்ரோ, கதையே இல்லை ப்ரோ, என்ன படம் புரியல. படமே லாகுதான், வேஸ்ட் ப்ரோ. ஜீவியம் படமே இல்லை ப்ரோ, எதுக்கு எடுத்துருக்கானுங்களே தெரியல. வருண் ஆக்டிங் லைட்டாக இதாக இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு, ஆனால் பெருசாக இல்லை. ஸ்கிரிப்ட் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஃபைட்டு சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும், ஃபீல் இருக்கு, ஃபீல் நல்ல நல்ல மெசேஜ் தான். ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மாதிரி. ஆ பெஸ்ட்டு வந்து ஃபைட்ஸ், ஃபைட்ஸ் சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. படம் ஓகே தானே, ஓரளவு பார்க்கலாம். ஆக்ஷன் நல்லா இருக்கு, ஆக்ஷன் மட்டும் தான் படத்தில், வேறு எதுவுமே இல்லை. ஆக்டிங் சூப்பராக இருக்கு, ஆக்டிங் பார்க்கலாம். மியூசிக் செம்மையாக இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆனால் படம் கதையே இல்லை, கதையே இல்லை. இந்த படம் ஹீரோக்கு செட் ஆகிடுச்சு, ஆனால் ஹீரோ செட் ஆகிடுச்சு. ஆக்டிங் தான் ரொம்ப கொஸ்டின், ஆக்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் படத்தில் ஆக்ஷன் தான் பார்க்க வந்தேன், ஆக்ஷன் தான் நல்லா இருந்தது. ஆனால் கதை இல்லை, கதை தான் ரொம்ப வொஸ்ட் ஆகிடுச்சு. அது எதுவுமே பெட்டராக தோணும் ஒன்றுமே இல்லை. ஆ சத்தமாக இல்லை, கண்டிப்பாக செதுக்கி வச்சிருக்காங்க. படம் ரொம்ப பிளசண்டா இருக்கு, பட் ஆனா ஆக்ஷன் தான் படத்துல. படம் சரியான ஆக்ஷன் மூவி, செம்ம பெஸ்ட் ஆக்ஷன் தான். நல்ல ஜீவியம் படத்தை விட ரொம்ப ரியாலிட்டிக்கா இருக்கு ஆக்ஷன். வந்து சும்மா கன் ஃபைட்டா இருந்தா கூட ரொம்ப ஒரிஜினலான ஒரு அசசின்ஸ் மூவி இது. நல்லா இருக்கு, கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த நேரத்தில் கத்தி எடுக்க போகிறாங்கன்னு நினைப்போம், அதே கத்தி வரும். இந்த நேரத்தில் இந்த பழையதான் எடுத்து அடிக்க போகிறோம்னு நினைப்போம், அந்த மாதிரி அடிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது, யூத் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபைட்டு வேறு லெவல் ஃபைட்டு. 7 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10. பெருமை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல, ஃபுல் பேக் ஆக்ஷன் மூவி நல்லா இருக்குது. அந்த பிக் பாஸில் டாஸ்க் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இதில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்கில் அவர் வின் பண்ணாது. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, வில்லன் வந்து வெயிட்டாக இல்லை, வில்லனை வந்து வெர்பல்லே சொல்கிறாங்க. எந்த சீனுமே வில்லனுக்கு பண்ணலை. இவரை வந்து இப்படிப்பட்ட வில்லன் சொல்லிட்டு வெர்பலில் சொன்னதுனால நம்ம வில்லன் வந்து எப்படியோ என்ன பண்ணுவானுங்கிறது இல்லாமல் அதை பண்ணிட்டாங்க. அதுதான் படத்துக்கு மைனஸாக இருக்குது. படத்து லவ் சீன் சூப்பராக இருக்குது, ரொமான்டிக் த்ரில்லர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் த்ரில்லரும் இருக்குது படம். டிடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, டிடி வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க ஃபுல் பேக் ஆக்ஷன், நல்லா ஆக்ஷன் ஹீரோ வருவாப்பில் ஃபுல்லாக இருக்குது. ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்துங்களா, ரஹே வந்து வருண்க்கு வந்து இது எல்லாம், பட் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. வழக்கம் போல் என்ன சொல்கிறது, ஜிவிஎம் படத்தில் வர்ற மாதிரி இருக்குது எல்லாமே. மியூசிக் கார்த்திக் பண்ணியிருக்காங்க, மியூசிக் வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். செம்ம பூமிங் படம்ட்டு வந்தால் ஒரு டைம் கூட பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. இந்த படத்தில் ஜிவிஎம் மட்டும் டைரக்ட் பண்ணலாம், இந்த படம் நல்லாவே போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் தேட்டரில் கூட்டம் இல்லை, லவர்ஸ்கள் கொண்டாடுற படம், அங்கங்கே மூலையில் மூலையில் எல்லாருமே உக்காண்டிருக்காங்க. படத்தில் ஸ்டண்ட் யூனியன் ஸ்டண்ட் டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் இல்லைன்னா இந்த படம் சுத்தமாகவே நல்லா இருந்திருக்காது. மற்றபடி இந்த படம் வந்து சென்னையிலேருந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு பொண்ணை இங்கே டார்கெட் பண்ணி வெளியில் இருக்க மாஃபியா கும்பலும் லோக்கல் நம்ம குப்பத்து கும்பலும் வந்து சண்டை போடுது. படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் சண்டை மட்டும்தான் போட்டுனுக்கிறாரு. நடுவில் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை வச்சுன்னு சுற்றுறாரு. ஒருவேளை அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டிருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட காமமாக சண்டை போடுறப்ப கூட முகத்தில் ஒரு காம உணர்ச்சியோ, ஆய கலைகள் 64 ஒரு கலை அந்த ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது, மிச்சம் 63 கலையை மிஸ் ஆன மாதிரி இருந்ததுண்ணே. வேறு ரொமான்ஸை நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடலாமோ தோணுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருந்தது. காமெடி நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடலாமோ தோணுது, ஃபுல்லாக ஃபுல்லாக ஆக்ஷனாக இருந்தது. அதுவும் இல்லாமல் டைலாக் நல்லா பண்ணிடலாமோ தோணுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கவே காண்டாகுது. அவர் அந்த பொண்ணு கூட
படுத்துன்னு அந்த காமமாக ஒரு பாட்டு போடுவாங்க, அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. ஜிவிஎம் தேட வேண்டியிருந்தது, ஆக்ஷன் இருந்தது. ஆ 7 கொடுக்கலாம், அந்த இன்னும் காம உணர்வு முகத்தில் காமிக்காதனால ஒன்று கம்மி பண்ணி 6 கொடுக்குறேன். இன்னும் நல்லா பண்ணியிருந்தால் 6 கொடுக்கலாம். ஆனால் ஜிவிஎம் சொதைப்பிட்டாருன்னு 5 கொடுக்குறேன். சரி, இவர் ஆக்ஷன்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டன்ட் டைரக்டரும் அந்த மியூசிக் டைரக்டரும் நல்லா பண்ணதுனால அவங்களுக்காக ஒரு 2 கொடுத்து திருப்பினி 7 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஹீரோக்காக தான் சொன்னேன், நாங்கள் ஆயக்கலைகள் 64 வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அந்த சோகம் அந்த இது எதுவுமே இல்லை. 63 கலைகளுக்கும் ஒரு 4 மாத்திரை போட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏ உண்ணியா இருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு படம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள், படத்துக்கு ஒரு 10 கொடுக்கலாம். அருமையான படம் கண்டிப்பா, அருமையா இருக்கு. ஜீவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவர் படத்துல நானும் நடிச்சிருக்கேன் சின்ன சின்னதா. ஆமா, இப்போ லைட்டா டச் இல்லாத மாதிரி இருக்கு. மத்தபடி அடுத்தடுத்து வர படங்கள் கண்டிப்பா இருக்கும். மேபி வர ஆக்டிங்ல போக்கஸ் பண்ணிருக்கனால அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி நல்லா இருக்கு ப்ரோ. லவ் தான், வேற என்ன? விடிவி தானே ஆல்வேஸ் லவ். லவ் இஸ் ப்ரெடிக்டபிள். அந்த மாதிரி லவ் காண்டி என்ன வேணா பண்ற ஒரு ஆள் கண்டிப்பாக சிஜி ஒர்க் கொஞ்சம் அது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. கிரீன் மெட்டலாம் எடுத்திருக்காங்க, அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. அது அந்த தலைமை யாரா வாடா அப்படின்ற மாதிரி, மச்சா அவனை போடுறா அப்படின்னு, யாரா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு சீவுறான். அது அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு லோக்கல் ஆள் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவன் இன்டர்நேஷனல் பாடி காட்டு, அவன் கொஞ்சம் இறங்கி பேசியிருக்கலாம். பரவாயில்ல படம் அந்தளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. மியூசிக் முக்கியமாக வந்து ஹீரோயின் த்ரூ அவுட்டாக பண்ணுறாங்க. இப்போ ஏன் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் கிடையாது. ஓவராலாக வந்து ஹீரோயின் அவங்களுக்கு என்ன பாட்டோ அது எல்லாம் முக்கியமான பாட்டை நல்லா கொடுத்துருக்காங்க. அதான் ப்ரோ, லவ் மட்டும் தான் வரல, ரொமான்ஸ் மட்டும் தான் இல்லை, மற்றபடி எல்லாம் நல்லா வருது. 10 ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. தேங்க்யூ.